டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், வெளிநாட்டுச் செயலாளர் நிர்பமா ராவ், பாதுகாப்பு செயலாளர் பிரதீப் குமார் ஆகியோர் நாளை மறுதினம் கொழும்பு செல்கின்றனர். இலங்கை அரசாங்கத்துடன் அவர்கள் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளையில் இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு சம உரிமைகள் கிடைக்கும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக துக்ளக் ஆசிரியர் சுவர் ராமசாமி கூறியுள்ளார். சுவர் ராமசாமி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர். இலங்கை அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் என கோரும் தீர்மானம் ஒன்று தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இலங்கை தமிழர்கள் அனைவரும் அனைத்து உரிமைகளையும் பெற்று சிங்கள மக்களுக்கு இணையாக கண்ணியமாக வாழ வழிவகைகள் காணப்படும் வரையில் இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் என தீர்மான வாசகம் தெரிவிக்கிறது. விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் இறுதி கட்டங்களில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவே கூறியிருக்கும் பின்னணியில் அத்தகைய குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை போர்க்குற்றவாளிகள் என்று பிரகடனப்படுத்த ஐக்கிய நாடாளுமன்றத்தை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டுமென்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. லிபியாவில் மேற்குலக நாடுகள் நடத்தும் குண்டு தாக்குதலுக்கு நேட்டோ அமைப்பு பரந்துபட்ட ஆதரவை கோரியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைமையின் கீழ் நேட்டோ அமைப்பில் அங்கத்துவம் பெற்றுள்ள 8 நாடுகள் மட்டுமே விமான தாக்குதல்களை கடாபியின் படையினருக்கு எதிராக தற்போது நடத்தி வருகின்றன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.